ஆர்ட்டி கிராஃப்டி பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து வீட்டிலே வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம வந்து காருக்கு வந்து வைப்பர் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதிலேருந்து ஒரு பாட்டில். உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி பாட்டில் இல்லைனா வேறு ஏதாவது மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி பாட்டில் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்மளுக்கு நார்மல் வாட்டர் வேணும். இது வந்து எந்த வாட்டராக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம கலர் ஆட் பண்ணுறதுக்காக எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்க் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வந்து ஸ்கெட்ச் ரீஃபில்ல வந்து வாட்டர் ஆட் பண்ணி அந்த கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து இந்த மாதிரி ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபுட் கலர் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப வந்து டார்க்காக நம்ம கலர் வந்து ஆட் பண்ணோம்னா தான் அப்போ வந்து அது கொஞ்சம் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன்னா வந்து கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக வந்து நார்மல் வாட்டர் கலர்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா வந்து அதை ரெண்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் செய்யும் போது நம்ம வந்து என்ன கலர் ஆட் பண்ணுறோமோ அது மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம நிறைய வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம், அது வந்து இதோடு சேர்த்து கொஞ்சம் லைட் ஆகிடும் நம்ம யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா. ஸோ அதுக்காக கொஞ்சம் டார்க்காக கலர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை செஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நான் வந்து கொஞ்சம் ரொம்ப லைட்டாக தான் கலர் ஆட் பண்ணியிருக்கேன்ட்டு. நீங்கள் அதனால் கொஞ்சம் டார்க்காகவே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வாட்டர் எடுத்து இந்த கலர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நீங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பாட்டிலுக்கு வந்து இல்லைன்னா உங்களுக்கு வந்து தனியாக வந்து ஏதாவது நீங்கள் வந்து டிஷ் வாஷ் வாங்கும் போது இல்லைனா வந்து ஏதாவது சானிடைசர் வாங்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி அப்போ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாட்டிலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எனக்கு கலர் தேவைப்பட்டுச்சு, அதாவது நம்ம செய்கிற இந்த பெயிண்ட் வந்து தேவைப்பட்டுச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் வாட்டர் எடுத்து அதையுமே வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நான் இந்த பாட்டிலில் வந்து ஃபுல்லாட்டே போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக வந்து ஊற்றிட்டேன். இப்போ அதை போட்டுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான ஆரஞ்சு கலரில் இருக்க ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஃபுட் கலர் வந்து ஆரஞ்சு கலரில் யூஸ் பண்ணியிருந்தேன், அப்புறம் வந்து கலர் வந்து பெயிண்ட் வந்து நான் ரெட் கலரில் ஆட் பண்ணியிருந்தேன், அப்போ வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும்ன்றதுக்காக. இப்போ வந்து ஒரு பேப்பர் எடுத்து இதில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பெயிண்ட்டை வந்து ஃபுல்லாக வந்து பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து கொஞ்சம் டார்க்காக அதை நல்லா வந்து நிறைய கலர் ஆட் பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் வந்து டார்க்காக வரும். அப்போ இல்லை வந்து நீங்கள் ரொம்ப லைட்டாக வந்து கலர் வேணும்னா அப்போ நீங்கள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவே வந்து நீங்கள் வந்து ஜாஸ்தியாக கலர் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக கடையில் வாங்குகிற ஸ்ப்ரே பெயிண்ட் மாதிரியே இருக்கும். இது வந்து இந்த மாதிரி நம்ம ஏதாவது பொருள் செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இப்போ நம்ம வந்து ப்ளூ கலரில் ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு நார்மல் வாட்டர் எடுத்திருக்கேன் நம்ம ஃபஸ்ட் யூஸ் பண்ண மாதிரியே. அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கலரில் இருக்க அக்லரிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன், இது வந்து டார்க் ப்ளூ கலர். அதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து எடுத்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த பாட்டிலே வந்து ஊற்றிட்டு நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து நம்ம வாட்டர் வச்சு செய்கிறனால அது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கும், ஆனால் அது வந்து காஞ்சதுக்கப்புறமா ரொம்ப சூப்பராக இருக்குது. அதோடய எஃபெக்ட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ஏதாவது வந்து ஆர்ட் செய்யும் போதோ இல்லை கிராஃப்ட் செய்யும் போதோ இது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வச்சு நீங்கள் கலர் பேப்பர் கூட பண்ணலாம். ஃபுல் பேப்பர்லேயும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு கலர் பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும். இப்போ இதை வந்து நான் இந்த பாட்டிலில் வந்து நல்லா வந்து ஊற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கலரும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஆனால் இது நம்ம ஸ்ப்ரே பண்ணும் போது கொஞ்சம் வந்து லைட் கலரில் தான் இருந்துச்சு. ஆனால் இது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட்டாக தான் இருந்துச்சு. ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய பெயிண்ட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஹோம்மேட் பெயிண்ட் பண்ணியிருக்கோம், ஹோம்மேட் வாட்டர் கலர் பெயிண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் வந்து ஹோம்மேட் ஆயில் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்ப்ரே பெயிண்ட். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ வந்து நம்ம செஞ்சுருக்க இந்த ப்ளூ கலர் ஸ்ப்ரே பெயிண்ட்டை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுவுமே வந்து லைட்டாக தான் இருக்குது, ரொம்பவே வாட்டரியாகவும் இருக்குது, ஆனால் இது காஞ்சதுக்கப்புறமா இப்படி இருந்துச்சான்ற மாதிரியே தெரியாது, ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. இதை வந்து நீங்கள் எந்த மாதிரி பேப்பரில் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஆனால் ரொம்பவே வந்து தின்னாக இருக்குது பேப்பர், ஈஸியாக வந்து கிழிஞ்சிடும் அப்படி இருந்துச்சுன்னா அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா இது வந்து வாட்டர் நம்ம ஜாஸ்தியாக ஆட் பண்ணனால அது கிழிஞ்சிடும், அதனால் கொஞ்சம் திக்காக இருக்க பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம இதை வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது எவ்வளோ வாட்டரியாக இருந்துச்சோ ஆனால் இப்போ வந்து அது மாதிரி கொஞ்சம் கூட சுத்தமாக இல்லை, ரொம்ப சூப்பராக நல்லா சூப்பரான ஒரு கலர் பேப்பர் மாதிரி ரெடியாக இருக்குது. அதுவும் டபுள் கலரில்.
இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய ஸ்ப்ரே பென் வந்து செஞ்சு வச்சுக்கும் போது உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கலர் பேப்பருக்கு பதிலாக நீங்கள் வந்து இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் சும்மா வந்து அது லைட்டாக தான் காஞ்சிருக்கு, அந்த பேப்பர் ரொம்ப நல்லா காயலை, சும்மா ப்ரஷ் பென் வச்சு கொஞ்சம் எழுதி பார்க்குறேன் எப்படி இருக்குன்றதுக்காக நான் வந்து அது மேலே வந்து எழுதி பார்க்குறேன். இது வந்து இன்னும் நல்லா காய வச்சுருக்கணும், அந்த வாட்டர்லாம் இருக்கிறதெல்லாம் போனதுக்கப்புறம் நான் இதை வந்து எழுதிட்டேன், அதனால் கொஞ்சம் வந்து அப்படியே அது வந்து ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இதுதான் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கேன் இந்த ஸ்ப்ரே பெயிண்ட். நீங்களும் இந்த ஸ்ப்ரே பெயிண்ட்டை வந்து ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மெயில் ஐடியில் உங்களோட ஸ்ப்ரே பெயிண்ட்டோட ஃபோட்டோவோ இல்லைனா வீடியோவோ வந்து சென்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. வெறும் வாட்டரில் நீங்கள் என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து இது ரெடி ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஸ்ப்ரே பெயிண்ட், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.